முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக தேசிய தெய்வீக பரப்புரை என்கின்ற நிலையில் முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில மத்திய அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக இன்றைக்கு நாங்கள் கோயம்புத்தூரிலே நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பிரதானமான கோரிக்கையாக புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 1994 நந்தனத்திலே தெய்வ திருமகன் தேவர் அவர்களுடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று வெளியிட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும், 26 ஆண்டு காலங்களாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தனி கவனம் செலுத்தி எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகவும், 68 சீர் மரபினர்களுக்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த சொல்லி மத்திய அரசு உத்தரவிட்டு அதற்கான செலவுகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற நிலையில் இன்று வரை அதற்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருப்பதை உடனடியாக நடத்தி ஜாதி ரீதியான கணக்கெடுப்பிலே அந்த சீர் மரபினர் மத்திய மாநில அரசுகளில் ஒற்றை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் சீர்மரபினர் பழங்குடியினர் என்ற பட்டியலிலே அந்த 68 சமுதாய மக்களையும் சேர்த்து மத்திய மாநில அரசுகள் ஒரே சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், அந்த சீர்மரபினர் பட்டியலிலே இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் இருக்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த தமிழகத்திலே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தித்தான் எந்த ஒரு சமுதாயத்திற்குமான அடுத்த கட்டமாக இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை மத்திய மாநில அரசுகள் ஆலோசிக்க வேண்டும் என்பதும், இதிலே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இல்லாது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய 180க்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் நீண்ட காலங்களாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும், அதாவது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களிலும் சரி, அதிகமாக வட மாவட்டங்களிலே வாழக்கூடிய அகமுடைய முதலியார்கள், துளுவ வேளாளர், செங்குந்த முதலியார்கள், தொண்டைமான் வெள்ளையா முதலியார்கள், நாயுடுகள், செட்டியார்கள், பத்மா காளையார்கள், யாதவர்கள், நாடார்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கும் பிற்படுத்தோர் பட்டியலில் தான் இருக்கிறார்கள். ஆக ஒரு சில சமுதாயங்கள் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலிலே இருப்பது மட்டுமல்லாது அது மேலும் கூடுதலான இடஒதுக்கீடு வழங்கப்படும் பட்சத்திலே பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 180-200க்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் இதிலே மிகப்பெரிய அளவிலே பின்தங்கி செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இந்த தமிழகத்திலே அவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைய அரசு வேலைவாய்ப்புகளிலே பெறுவது என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சமுதாய மக்களை அழிப்பதற்கு சமமானது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த அரசாணையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்திலே ஒரு சிலர் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலிலே இருக்கிறார்கள், ஒரு சிலர் பிற்படுத்தோர் பட்டியலிலே இருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கல்லர் மறவர் அகமுடையோர் அகமுடைய முதலியார் போன்ற இனங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தி 25% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தினுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் சார்ந்த முக்குளத்தோர் புலிப்படையினுடைய கோரிக்கையாகவும் அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்க மருத்துவம் முடிஞ்சிட்டு அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க ஓய்வு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உறவினர்கள் எல்லாம் சந்திப்பாங்க, எங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு கொடுப்பாங்க. நிச்சயமாக நாங்கள் மரியாதை நிமித்தமாக 200% அவங்களுடைய உடல்நலம் விசாரிக்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவங்க வர்றதுனால நிச்சயமாக நாங்கள் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக போய் சந்திப்போம். என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் முக்குளத்தூர் புலிப்படைக்கான இந்த அரசியல் அடையாளத்தை கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுடைய ஆட்சி இருக்கும் வரை எங்களுடைய இந்த கூட்டணி என்பது தொடரும். கூட்டணியை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நீண்ட தேர்தல் பரப்புரையில் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கான அழைப்பு வரவில்லை. எங்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த எந்த ஒரு கூட்டணி அமைப்புகளுக்கும் அழைப்பு வரவில்லை. நிச்சயமாக அழைப்பு வரும் பட்சத்திலே நிச்சயமாக நாங்கள் நேரில் சந்தித்து எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கான இடங்களை கேட்போம். தெரியல, அது தெரியல, எனக்கு தெரியல.
இல்ல அது பத்தி அது தேசிய கட்சிகள் யார் யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. மாநிலத்துல எந்த பெரிய யாரு பெரிய கட்சியாக இருக்கிறார்கள் என்ன அவர்கள் எங்களுடைய முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் தேர்தல் அறிக்கையில முக்கியத்துவம் கொடுப்பார்களா, அதை தாண்டி எங்களுதான ஒன்று என்பது இரண்டு இலக்குகளை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம், அதை யார் வந்து முன்னெடுப்பாங்களோ அவங்களை பொறுத்து தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த. இல்ல அது வந்து ஒரு தவறான ஒரு ஒரு அதாவது இது வந்து ரொம்ப என்ன சொல்றது அதாவது பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை உருவாக்கிய பொழுது இறை இறை அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையை அவருடைய கொள்கை பிரதான கொள்கையாக இருந்தது, கடவுள் மறுப்பு கொள்கை இருந்தது. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துல கடவுள் மறுப்பு கொள்கையே கிடையாது, ஒன்றே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படித்தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுல வந்து நீங்க வந்து கடவுள் வணங்க கூடாதுங்கிறதெல்லாம் அண்ணா அவர்கள் வந்து சொல்லவே இல்லை. ஆகவே இல்லாத ஒன்றை நாம கற்பனைப்படுத்தி ஒரு இடத்துல வெள்ளியில வந்து வாள் கொடுக்குறாங்க, அந்த வாளை எல்லாரும் தலைவர்கள் வாங்குறாங்க, அது மாதிரி அதுவும் ஒரு ஆயுதம் தான், வேலும் ஒரு ஆயுதம் தான், அதையும் அது மாதிரி கொடுக்குறாங்க வாங்குறாங்க. இதுல போய் எல்லாம் பெரிய விஷயமா எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல இல்ல இது வந்து தொடர்ந்து நம்ம பவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விவசாய மக்கள் வந்து போராட்டத்தை ஒரு நியாயமான முறையில வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 55 நாட்களுக்கு மேல நடத்திட்டு இருக்க பட்சத்துல அவ்வளவு ஒழுக்கமா அவ்வளவு சிறப்பா அவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்த ஒன்று திட்டமிட்டு 26ஆம் தேதி வந்து திட்டமிட்டு மத்திய அரசு திட்டமிட்டு அந்த அவர்களுடைய உண்ணாவிரதத்தையும் அவங்களுடைய கட்டுக்கோப்பையும் சீர்குலைப்பதற்காக செய்த சதி என்பதுதான் பிரதானமான ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருத்தாக இருக்கு. இது நாகரிகமாக இருக்காது. தேர்தல் வரும்போது இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு சமுதாய அமைப்பு, இந்த சமுதாயம் சார்ந்த கோரிக்கைகள் தான். நான் ஒரு ரெண்டு கோரிக்கையை சொல்லியிருக்கிறேன். மதுரை விமான நிலையத்துக்கு தெய்வத்தினுடைய பெயரை வைக்கணுங்கிற கோரிக்கை, மேலிதநல்லூருடைய கல்லூரி வந்து எங்கள் சமுதாய கல்லூரி மீட்டெடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய அனைத்து சமுதாய ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறணும், அது தனியார் இடத்துல வந்து அரசு அதை கைப்பற்றணும், இது மாதிரி கோரிக்கைகளை வச்சு தான் வலியுறுத்தி நம்ம போகிறோம். அடுத்து அதை தாண்டி வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய இந்த கோரிக்கைகளும் பொதுமக்களுடைய சில கோரிக்கை, இந்த 70 விடுதலை, இது போக என்ற 40 ஆண்டுகளாக இன்னும் அகதிகளாக வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணுங்கிற கோரிக்கை, இந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நாங்கள் சார். மீனவர் தாக்கப்பட்டிருக்காங்க இல்ல அது என்ன வன்மையை நான் ஏற்கனவே பல முறை நான் வந்து ராமேஸ்வரத்தில் நடந்த இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து போயிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்க மத்திய அரசு தயாராக இல்லை என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான கருத்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணு நமக்கு தொழிலாம் கிடையாது, அதாவது டிமாண்ட்ஸ் தான், சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. அவங்க சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அது இங்க பிரச்சனை இல்லை. எங்களுடைய டிமாண்ட்ஸ் எங்களுடைய கோரிக்கைகள் இப்ப ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் எவ்வளவோ சமுதாய மக்கள் இங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு சிலருடைய கோரிக்கைகளை ஏற்குமே ஆனால் இந்த அரசு அது நிச்சயமாக இந்த அரசுக்கு பலனை தராது. இதனுடைய திட்டவட்டமான ஒரு கருத்து, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அரசு வேலைகளிலும் மத்திய மாநில அரசு வேலைகளிலும் பள்ளி கல்லூரிகளிலும் இடஒதுக்கீடுகளை பெற்று ஒரு சாரார் மட்டுமே முன்னேறுவார்கள், மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒருதலை பட்சமான இந்த நிலைப்பாடை ஒருவேளை அம்மாவினுடைய அரசு எடுக்குமே ஆனால் அது நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய பலனை தராது என்பது என்னுடைய திடமான கருத்து. இல்ல அதெல்லாம் நான் எதுவுமே இன்னும் முடிவு பண்ணல. எனக்கு எந்த தொகுதி முதல்வர் கிடையாது, அதிமுக முதல்வர் சொல்லிட்டு பிரேமலதா விஜயன் சொல்லிருக்காங்க. என்னங்க எடப்பாடி வந்து மக்களவை தேர்ந்தெடுக்கப்படும் முதல்வர் இல்ல, அதிமுக தேர்ந்தெடுக்கப்படும் முதல்வர் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சின்னமா ஆதரவு சொல்ற மாதிரி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அதை போய் என்ன சரிங்க இப்ப உதயநிதி வந்து இப்போ பெண்களை இழிவா பேசிட்டு ஒவ்வொரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பெண்களை வந்து தவறான ஒரு உச்சரிப்பு, ஒரு மீட்டிங்ல ஒரு தவறா ஒரு வார்த்தைகள் பேசினதா நான் வந்து செய்திகள்ல பார்த்தேன், பேப்பரு இந்த ஊடகங்கள்ல பார்த்தேன். அதை அவங்க திருத்திக்குவாங்க தவறுதலாக இயற்கையாக பேசும்போது, சில மேடைகளில் பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகள் வந்து அதனுடைய
அர்த்தங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுவது உண்டு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நேற்று முந்தாள் சீனிவாசன் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சின்னு சொல்றாரு. அவர் என்ன தெரிஞ்சா சொல்வாரு, வாய் தவறி தவறுதலா வர்றது, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது. பெருசு நிலவர விடுதலை இல்ல, அதுதான் இப்ப மத்திய அரசு அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுக்கும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை ஆளுநர் எடுப்பார் என்றுதான் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். டெல்லியில போறான விவசாயிகள் வந்து அதுல விவசாயிகளே கிடையாது, சமூக விரோதிகள் கலவரத்தை. ஆமா, நாளைக்கு வந்து நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பொருள் சொல்லுவீங்களோ அதுதான் என்னுடைய பொருள். இது தொடர்ந்து பிஜேபி செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் தானே. டாக்டரை டாக்டர் இல்லம்பாங்க, வக்கீல வக்கீலே இல்லம்பாங்க, பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களே இல்லம்பாங்க. பத்திரிகையாளருக்கு எப்படி நீ இந்த செய்தி போட்டேன்னு சொல்லி அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இது தேவையா? ஒரு ஜனநாயக நாட்டா இது? ஒரு ஜனநாயக நாடா இல்லை ஒரு சர்வாதிகார நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு இருக்கு. மத்திய அரசு இந்த நிலைப்பாடு இருக்கிறது, நீங்க உங்களோட கட்சி சார்பில் எப்படி நீங்க வரவேற்கிறீங்களா? தவறு யாரு செய்தாலும் தவறு தாங்க. எங்களை பொறுத்தவரை, முக்குளத்தூர் புலிப்படையை பொறுத்தவரை, தவறு யாரு செய்தாலும் தவறுதான். தவறை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் துணிச்சலாக அதை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடைசி வரை இது இயங்கும். இப்ப வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பா அவருக்கு, அவருனாலதான் வந்து இந்த ஜல்லிக்கட்டே நின்று இப்ப அவரு வந்து அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. யாரு? ராகுல் காந்தி. ஜல்லிக்கட்டு ராகுல் காந்தினாலதான் ஜல்லிக்கட்டு இவ்வளவு வருஷம் நின்று இப்ப மறுபடியும் இதாயிட்டு. இப்ப அவர் வந்து ஜல்லிக்கட்டுல வந்து அதாங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு புருஷம் கொண்டாட்டி சண்டையை வச்சு கூட தேசிய அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று ஒன்றும் அரசியலாக பார்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரசியலாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. இப்ப அவர் வந்து அரசியல் சூழ்நிலைக்காக வந்து இப்ப பாருங்க, எல்லாமே அரசியல் தானே இருக்கு, எல்லாமே அரசியல் தானே இருக்கு, எல்லாமே அரசியல் தானே. நீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அரசியல் பண்றாரு, இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு இதுல அரசியல் பண்றாருங்கிறீங்க. வெள்ளையர்களே அரசியல் பண்ணியிருக்காங்க. வெள்ளையர்கள் காலத்திலேயே அலங்காநல்லூர்ல இதே ஜல்லிக்கட்டில இந்த கிட்டத்தட்ட 68 சமுதாய மக்கள் மீது குற்றப்பரம்பரை சட்டம் விட்ட பொழுது அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பல போராட்டங்களை கையெடுத்த பொழுது அன்றைக்கு இருந்த லண்டன்ல இருந்த ராணி கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, இவர்கள் ஒரு மூர்க்கமான ஒரு கூட்டம், மாடுகள் கூட இப்படி சண்டை போறதெல்லாம் வந்து பாருங்கன்னு கூட இதே அலங்காநல்லூர்ல அன்றைக்கு காலத்திலே அரசியல் நடந்திருக்கு. அதனால எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை இது நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலோ அடுத்த தலைமுறைகளுக்கு நல்வழி காட்டுதலோ கிடையாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.